சாட்சி நினைக்கிறேன். பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு வாழ்த்துக்களோடு விழாவை தொடங்குவோம். படக்குழுவினரை இப்போது மேலே கழிக்கிறோம். கிடைச்சதுக்கு மற இயக்குநருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏறத்தாலும் அவருடைய முதல் படம் வந்து கல்லூரியின் கதை. அப்போயெல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை கேடிவியில் வந்து அந்த படத்தை 11 மணிக்கு பார்த்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். நான் பார்த்ததுக்கு பிறகு யாரா இந்த மனுஷன் அவன்ட்டு விடிஞ்சு தேடி ஒரு 4-5 பேர்த்த தேடி அந்த நம்பரை பிடிச்சி பேசுகிறேன். ஏன் அவனுக்கு இவ்வளோ அழகான ஒரு படத்தை பண்ணிட்டு சும்மா உட்காந்துருங்க அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பு வரலானே அப்படின்னாரு. ஆனால் அவருடைய காத்திருப்பு இன்றைக்கி வந்து தமிழ் திரை உலகம் கொண்டாடுவதற்கு முன்பு இன்றைக்கு வடக்கத்திய திரையுலகம் வந்து ரேஷ்மி ராக்கெட் மூலியமாக இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அவர் அப்படின்னா இங்கே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அந்த மனிதனுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் காலரை தூக்கிக்கிட்டு நம்ம பெருமையாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள்னாவே உங்களுக்கு தெரியும். நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன். நான் அண்ணன் தம்பி எங்கள் வீட்டில் நான் 8 பேர், நான் கடைசி பையன். எங்கள் எப்பயெல்லாம் வந்து அப்பா தளர்ந்து போனதுக்கு அப்பெல்லாம் அண்ணங்கள்கிட்ட கோபம் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப எமோஷனலாக சொல்கிற வார்த்தை, அப்பா தளர்ந்துட்டான்டா, நீங்கள் தான் எனக்கு அப்பனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் வந்து எங்கள் அண்ணன் என்னை வந்து பாராட்டணும் வாழ்த்தணும்னு சொல்லப்பெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவார், டேய் அப்பா வாழ்க்கை நீ வாழ்ந்துடுற அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உறவுகளை சொல்வதற்கான திரைக்களம் ஐயா பாரதிராஜா. என்ன சொல்லப்போனால் எனக்கு வந்து எல்லா வகையிலும் கடவுள் மாதிரி நிறைய அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், கொஞ்சிருக்கேன். எப்போதுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு நான் அவருக்கு ஒரு ஈரம் ஒரு ஓரத்தில் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய படங்களில் அந்த உறவுகளை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணன் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் அவரை நான் ஏற்கனவே பல மேடைகளை சொல்லியிருக்கேன். ரொம்ப என்னவோ தெரில, அவர் படத்தில் நான் ஒர்க் பண்ணதில்ல, ஒரே ஒரு படம் ஏதோ ஒரு பாட்டு மட்டும் எழுதியிருக்கேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும். என்னன்னே தெரியாது அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அதுக்கப்புறம் அண்ணன் விக்ரமன்னனுடைய படம், இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய கடன் கிடைக்காதுன்னு இருக்கும்போது என்னுடைய மூத்த சகோதரனாக நம் சேரன் அவருடைய பாண்டவர் பூமியில் என்னுடைய முதல் பாட்டுக்கு முதல் படத்தில் அரசு விருது வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது பாண்டவர் பூமி. அதுலேருந்து நான் ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கேன். எங்கேயாவது கதைகளையும் களங்கள் உணர்வுகளையும் உறவுகளையும் சொல்வதற்கு களம் கிடைக்காதான்னு பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்படாத உணர்வுகளும் உறவுகளும் இன்னும் கிராமங்களில் அழுக்கடிஞ்ச எங்கேயோ ஒரு கூரையின் கீழ் பத்திரமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. அழுக்கு போர்வைகளை போர்த்தி கொண்டு அவ்வளவு அன்போடு இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே பதிவு பண்ணுவதற்கு ஒரு களம் இல்லையே. அப்படி ஒரு களம் இருந்தால் சாகர வரைக்கும் நான் வந்து காசே வாங்காமல் அந்த உணர்வுகளை எழுதி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பல மேடைகள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு களத்தை இந்த படத்தில் அண்ணன் நந்தா பெரியசாமி அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்த பிறகும் கூட விக்னேஷ் அண்ணன் சொன்னது மாதிரி என்ன தான் அங்காளி பங்காளி சண்டை போட்டுக்கிட்டால் கூட அண்ணனுக்கு ஏதோ ஒரு காயம் பட்டு போச்சு. நான் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கும்போது கூட வழி ரவிராதா அவர் பேர். அப்போது நாங்கள் ரூம்மேட்ஸ், நானும் பிருந்தா, பாலன், நந்தா எல்லாரும். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் உஷா பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது நான் வேலை கேட்டு அவர் தான் முத சென்னைக்கு வந்து போனேன். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெளியில் வந்தார். அவர் சாப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. என்னை அவாய்ட் பண்ணி கூட போயிருக்கலாம், வாயா சாப்பிட போகலாம் சொல்லி என்னையும் சேர்த்து சாப்பிட வாங்கிட்டு போ கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஒரு முறை இல்லை, வாழ்க்கை மொத்தமாக ஒரு பத்திரிகையில் இருந்ததுனால எங்கள் சர்க்கிள்லேயே நிறைய அவதான் நிறைய பணம்லாம் வச்சுருப்பாரு. எப்போ பார்த்தாலும் அந்த ரூமில் வந்து ஏதாவது எங்களை கூப்பிட்டு போயிட்டு ஏதோ வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். அவங்க அக்கா வீட்டில் ஒரு பக்கத்து ரூமில் ஒரு 40 நாள் மதுரையில் ஆனந்தத்துக்கான டிஸ்கஸ் நடந்துச்சு. அந்த 40 நாளில் தான் ஆனந்தம் கதையே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து நந்தா தான் காரணம். ஒரு படம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து இப்போ வந்து கதை பண்ணிக்கிட்டே இருப்பான், சீன் சொல்லிகிட்டே இருப்பான். அந்த படம் வருதோ வரலையோ எந்த கம்பெனியும் தெரியாது, போய் டிஸ்கஸில் போய் உட்காந்துருப்பான். நான் ஊருக்கு போனால் ஃபோன் பண்ணி சினிமாவே மொத்தமாக ஓடிட்டுருக்கு, நீ என்னடா ஊரில் இருக்க, கிளம்பி வாடான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பயமுறுத்துவான். கிளம்பி வா வேமா வா, இது டிஸ்கஸும் போயிட்டுருக்கு, அந்த படம் இந்த படம் சொல்லிகிட்டே இருப்பான், பரபரப்பாக இருந்துகிட்டே இருப்பார். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அந்த புரொடியூசருக்கு பர்சனலாக அவரை வந்து இந்த கதையை மதித்து இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு யோசிக்காமல் இந்த படம் கொடுத்த அந்த புரொடியூசருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படத்துடைய அந்த பாட்டு கேட்கும்போதே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஒரு அது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஒரு அப்படி அப்படி போகுது அந்த ஒரு கோடு அந்த பாட்டில். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ரைட்ஸ் மூலமாக ஒரு படத்தின் மூலமாக ரேஷ்மி ராக்கெட் மூலமாக அடையாளப்படும் பொழுது அப்போ திறமை பாருங்க, மொழி தாண்டி ஜெயிக்கிறதுல ஒரு திறமை. அந்த மொழி தாண்டி ஜெயிக்கிற திறமைசாலி வந்து தோக்கை விட லைஃப்பில். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நந்தா பெரியசாமியோட மண்டைக்குள்ளே எவ்வளோ கதை இருக்குன்னு. அந்த கதை பூரா ஜெயிக்கும், அந்த கதை பூரா அற்புதமான கதை.
நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. நான் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, துண்டை போட்டுங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல கதைகள் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. இந்த படம் பண்ணதுக்கு முழு முழு காரணம் ஒன்றே ஒன்று, அது மட்டும்தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா ரவிராதான்ற காலத்திலேருந்து எனக்கு தெரியும். ஒரு உஷா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடைகளை அப்போ அந்த மனுஷன் தாண்டியிருக்கோம். யாருமே தூக்கக்கூடாது சார், எல்லாரும் ஜெயிக்கணும். எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் சார். இந்த அடையாளத்தை தெரியாமல் நம்ம தடுமாறும். அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறத நான் எப்போவும் அவர் பின்னாடி நிற்பேன். இப்போ இல்லை, 10 வருஷம் கழிச்சு அவர் கூட்டு என் படத்தில் நடிங்கன்னா நான் நடிப்பேன். அந்தளவுக்கு நான் அவர் எனக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டாவது அவர். அதற்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நான் சொல்லிடுறேன், எங்கள் குடும்பம். நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்க, என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் ஆத்தா. நான் வந்து 2 தங்கச்சிங்களோட பிறந்தவன். எனக்கு தங்கச்சி பாசன்றது என்ன அளவுக்கு யாரும் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. நான் அவ்வளவு தங்கச்சிகளை நேசித்தவன், தங்கச்சிகளை நேசிக்கிறவன். தங்கச்சிகள் தான் என்னோடய உலகம்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு தங்கச்சி பாசத்தை பற்றி தெரியும். ஆனால் எனக்கு அண்ணன் தம்பி இல்லை. அப்போ அண்ணன் தம்பி இல்லைன்றப்ப எனக்கு அண்ணன் தம்பியோட பாசம்ன்றது படங்களில் பார்க்கும்பொழுது இப்படிலாம் இருக்காங்களா, ஓ இப்படிலாம் அண்ணன் ஊரில் பார்த்துருப்போம், ஊரில் பழகியிருப்போம், இருக்காங்க. ஆமாம், அதை தான் படுத்திருக்காங்கன்னு தோணும். அது வானத்து பழையாகட்டும், பெரிய குடும்பமாகட்டும், நாட்டாமையாகட்டும், இல்லை ஆனந்தமாகட்டும், எல்லாம் படமாக பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்துக்குள்ளே ஒரு 6 அண்ணன் தம்பியோட, நான் 7வது, 7 பேரோட நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிற்கு பாருங்க, அற்புதமானது. அது சரவணனாக இருக்கட்டும், இல்லை சவுந்தரா இருக்கட்டும், இல்லை முனிஸ்ராஜா இருக்கட்டும், இல்லை செல்லாவாக இருக்கட்டும், இல்லை விக்னேஸ்வரா இருக்கட்டும், இல்லை எங்களோட அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டியாக வந்தாங்க பாருங்க. நான் படத்து பார்க்குறதுக்கு கேரவன்லேருந்து இறங்குற வரைக்கும் நாங்கள் உங்களை பிடிக்கும். கீழே பார்த்தா வணக்கமாக வணக்கமாக வணக்கமாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங்கு முன்னாடி போய்ட்டு எனக்கு உங்களை பார்த்த கோபம் கோபமாக வரும். இப்போவும் நான் சொல்ல எடிட்டிங்கில் படிச்சு அந்த 3 பொம்பளைங்களை மட்டும் தயவு செஞ்சு அனுப்பிச்சுங்க சார், அவ்வளோ கோபம் அந்த 3 பேர் மேலே. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த கேரக்டருக்குள்ளே போயிருக்கான். இந்த படத்தோட நந்தா பிரவேசியோட பெரிய பலம் என்னென்னா, நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய படங்களை நிறைய ஆர்டிஸ்டோட பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காட்சி கிடைக்காம போயிடும். சில பேரோட கதாபாத்திரங்களை வந்து பயன்படுத்திட்டு வெட்டி கூட தூக்கிடுவோம். சில கதாபாத்திரங்கள் பயன்படுத்த முடியாமல் அட்மாஸ்பியரை நிப்பாட்டு போயிடும். ஏன்னா 8 பேர் 10 பேர் நடிக்கணும், இந்த பிரச்சனை எல்லா டைரக்டரும் எதிர்கொள்வாங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கேரக்டரும் மனசில் பதிகிற மாதிரியான காட்சிகளை உருவாக்கி எல்லா கேரக்டரையும் மனசில் பதிகிற மாதிரி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 22 கேரக்டர் இருக்குது இந்த படத்துக்குள்ள. அந்த 22 கேரக்டருக்கு ஒரு காட்சி தவிர, சுஜாதா அம்மா ஒரே ஒரு காட்சியில் வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசும், பொல ஊற்றிடுச்சு. ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சரியான ஃபினிஷிங் நான் நினச்சேன் படம் பண்ணும்போது. இதில் நிறைய பேர் நிற்கிறதே தெரியாது, கடைசியில் எங்கேயோ இடத்துல நாங்கள் ஆனால் நீங்கள் ஆனால் பேச போகிறோம். ஆனால் எல்லாரும் தெரிகிறாங்கன்றப்ப தான் எனக்கு நந்தா பெரியசாமியோட மரியாதை ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்றது அதுலேயே தெரியுது. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, பாட்டெலாம் கேட்டேன் முதலே நான் யூடியூப் லிங்க்லாம் அனுப்பிட்டு நான் அதிலே பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நண்பர் திருமலைகிட்ட கூட சொன்னேன், சாங்ஸ் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அதுக்காகவே மெயினாக அந்த பாட்டு எப்படி எடுத்துக்காங்கன்னு பார்க்கறதுக்காகவே இங்கே வந்தேன். ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே ஹீரோ ஹீரோயின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தர்மபத்தினின்னு ஒரு படம், அதில் வந்து கார்த்திக் சார் ஹீரோ, ஜீவிதா மேடம் ஹீரோயின், நான் தேடும் செவந்தி பூ அப்படின்ற ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய பிரபலம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருவோம். ராஜா சாருடைய ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த பாட்டு, ராஜா சாரே பாடிருப்பார். அதே அந்த தம்பதிகளுடைய பொண்ணும் பையனும் இன்றைக்கி ஹீரோவாக நடித்து இந்த படம் வந்தது. அந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டு, தர்மபத்தினி. இந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டாக ஆகும். இப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். பட் உண்மையாக சொல்லணுன்னா, இந்த பாடல்களில் ஐ மீன் இந்த படத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் பேசினதில். ஸோ அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபைட் கொரியோகிராஃபர் ஹரிதினேஷ் மாஸ்டர்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். எனக்கு அவர் நிறைய சேஃப்டி பார்த்துருக்காரு. அண்ட் இப்போ ஃபயர் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் அவரோட ஃபைட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆனஸ்ட்லி ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ஃபைட்டும் பண்ணணும், லவ்வும் பண்ணணும், சாங்கும் டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பண்ணுனா அதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் அப்படி இருந்தால் தான் நம்ம ஹீரோவாக ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற
ராதிகா மாஸ்டர் நீங்களும் இருக்கீங்க, தினேஷ் மாஸ்டர் இல்லைன்னு தெரியும், பட் ராதிகா மாஸ்டர் உங்கள் கூட மறுபடியும் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் அசிஸ்டன்ஸே எல்லாருமே, ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள்லாம் சாங்ஸை பார்த்தீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தான் காரணம். நான் ஆடினேன்னா அவங்க தான் ஆட வச்சுருக்காங்க, இல்லாட்டி எனக்கு கால் கை ஒன்றும் வராது, அதுதான் உண்மை. அதுக்கு மேலே வந்து இங்கே நிறையா குட்டீஸும் இருக்காங்க, அது எங்கே இருக்காங்க முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்களும் கரெக்டாக சொல்லணும், எனக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறையா இமோஷன்ஸ் ஹெவியாக இருக்கும், என்ன சொல்கிறது, அந்த நிறையா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நிறையா ஃபீல் பண்ணுவாங்க நிறையா பசங்க. அதுவெல்லாம் நிறைய டேரக்டர்ஸ் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நிறைய டேரக்டர்ஸ் வந்து குழந்தைங்களாம் அழுகலைன்னா அப்படியே கொஞ்சம் கிள்ளி விட்ருவாங்க, இல்லாட்டி ஐஸ்கிரீம் தான் அப்படி கண்ணில் காட்டிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அப்போ தான் அந்த குழந்தை அழுகும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இவங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, அவங்க சொன்னதை செய்கிறாங்க, அழகாக செய்கிறாங்க, அண்ட் ஒரு அடம் பிடிக்காமல் எல்லாருக்கும் அழகாக பார்க்குறாங்க. ஸோ குட்டீஸ் தேங்க்யூ. நம்முடைய அனைத்து தமிழ் மண்ணையும் மக்களையும் நம் உறவுகளையும் பலப்படுத்தும் என்பதற்கு உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.